ஒரு மருந்து மூலமா ஒருத்தங்களை நம்ம மாத்துறோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இடமருந்துங்கிறது வந்து ஒரு மூலிகையினாலையும் அதே நேரம் வந்து சில உயிருள்ள ஒரு சில பூச்சிகளை கொண்டு தான் அந்த இடமருந்தை உருவாக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, இதை நிவர்த்தி பண்ணுறது வணக்கம்மா. அம்மா, இப்போ பொதுவாக நிறைய பேர் வந்து இடுமருந்து அப்படின்னு வந்து சொல்லி அதன் ஒரு சில பேரை தப்பான வழிகளையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நானே நிறைய தகவல்கள்லாம் படிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னம்மா? ரொம்ப சர்வகடாட்சம் பிறகு, அதாவது இடுமருந்து வழக்கத்தில் சொல்லுவாங்கல்ல, என்னவோ வச்சுட்டா அதனால தான் என் புள்ள கிருகிருன்னு சுற்றுறான், என்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையான விஷயமும் கூட, இது பொய் கிடையாது. அதாவது ஒரு இடமருந்து அப்படிங்கிறது நம்ம மேலே அவங்க பாசமாக இருந்த நேரமும் இருக்கணும், நம்மளை மறக்கக்கூடாது, நம்மளை விட்டுட்டு போகக்கூடாது. இது சில தாய்மார்களே தம் பிள்ளைங்களுக்கு பண்ணுறாங்க, ஒரு மனைவி கணவனுக்கு பண்ணுறதும் கணவன் மனைவிக்கு பண்ணுறதும் இதை மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்ல விதமாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நல்ல விதமாக இப்போ ஒருத்தவங்களை வந்து நம்மக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டு அவங்கள ஆட்டி படைக்காமல் ஆனால் அவங்க நம்ம கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் பண்ணுறது தவறு கிடையாது. ஆனால் அதனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, இது தவறு. ரெண்டாவது, நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேற ஒருத்தர் பெண்ணை பிடிச்சிரும், அது இன்னொருத்தருடைய மனைவியாக இருப்பாப்போல, அந்த பொண்ணுக்கு செய்கிறது தவறு, வேற ஒருத்தர் கணவனுக்கு செய்கிறது தவறு. நமக்கு உரிய விஷயத்துக்கு நம்ம வந்து அன்பாலேயே எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும், ஆனால் இதை செஞ்சு தான் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு போகாது. ஒரு மருந்து மூலமா ஒருத்தங்களை நம்ம மாற்றுறோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது மருந்து வேலை செய்யாது. ஏன்னா எல்லாமே ஒரு அளவு தான், அதுக்கு மேலே அது எதிர்மறையாக போயிடும். எப்படி பாசமாக இருக்கிறாங்களோ அவங்களே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதனால் இப்போ இந்த இடமருந்துங்கிறது வந்து ஒரு மூலிகையினாலையும் அதே நேரம் வந்து சில உயிருள்ள ஒரு சில பூச்சிகளை கொண்டு தான் அந்த இடுமருந்தை உருவாக்க முடியும். இந்த இடுமருந்து அப்படிங்கிறது வந்து ஜீரணமாகாத ஒரு பொருள். அது என்ன ஆகும் அப்படின்னா, நான்வெஜ்லேயோ இல்லை சைவ உணவுலேயோ இதை நம்ம வச்சு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, அதுவும் கொடுக்கக்கூடியவங்களுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய சில விஷயங்களை வைத்து தான் அதை கொடுக்க முடியும். நார்மலாக கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பொருளோடு கொடுக்கும் போது நமக்கு சாதகமாகவுங்க, அதனால் அதை நம்ம உடம்புலேருந்து இருக்கக்கூடிய சில பொருட்களை கொண்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த பொருள் போய் எதில், இப்போ வந்து நான்வெஜ்ஜில் கொடுக்குறாங்கன்னா அந்த நான்வெஜ்ஜும் ஜீரணமாகாது, அந்த பொருளும் ஜீரணமாகாது, போய் ஒரு இடத்துல நின்றுடும். சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொல்லுவாங்க, வயிறு வலியில் துடியாக துடிப்பாங்க, இந்த இடம் ஏதோ உருளுதுன்னுவாங்க, இங்கே வலிக்குதுன்னுவாங்க, இதுன்னுவாங்க. கை தேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நாடியை பிடிச்சி, இப்போ நாளெலாம் நான் நாடியை பிடிச்சாலே தெரிஞ்சிடும் அதை வந்து இடுமருந்து கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு. இன்னொரு விதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சம்பந்தமே இல்லாமல் நம்மளை கண்டால் எரிஞ்சு விழறது, நம்மளை பிடிக்காமல் போகிறது, நம்ம கண்டாலே அவங்களுக்கு எதிரி மாதிரி தெரியறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதங்கள். ஒன்று கிரக நிலைகளாலேயும் இருக்கலாம், இடுமருந்து கொடுத்துருந்தா இதை மாதிரி இருக்கலாம். சரி, இப்போ ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, இதை நிவர்த்தி பண்ணுறது எப்படி? எவ்வளோ இடத்துங்களில் அதை நிவர்த்தி பண்ணுறாங்க. நான் சுலபமான ஒரு முறையை சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு பிபி இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடாது, குறிப்பாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க இதை பண்ணவே கூடாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா இதை தாராளமாக இந்த முறையை பண்ணலாம். அதாவது வந்து அரை லிட்டரு நல்லெண்ணெய் வாங்கிக்கணும். அந்த நல்லெண்ணெயில் 25 எலுமிச்சம்பழம், அதை சாறு எடுத்து அரை லிட்டர் அந்த நல்லெண்ணெயோடு கலந்துடணும். நாட்டு மருந்து கடையில் இந்து உப்புன்னு கிடைக்கும், அந்த இந்து உப்பை இந்த மோதிர வரலும் கட்ட வரலையும் அப்படியே ஒரு துளி எடுத்து அதுக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு தர்பையை கொண்டு நம்ம குலதெய்வத்தை வந்து ஆத்மாத்தமாக வேண்டி, அதில் குறிப்பாக காளி மந்திரம், காளிகாயச வித்மகே சமசான வாசின்யை தீமகை தன்னோ கோர பிரச்சோதயத், இதை சொல்லலாம். இல்லைன்னா ஓம் காளி ஓங்கார காளி திருப்புர காளி வடவாக்கினி காளி வல்லத்து மாங்காளி நடனக்காளி நடனேசக்காளி உதிரக்காளி உக்கரக்காளி ஓம் யோகினி சிங்கவாகினி, ஒரு கையில் சொல்லணும், மறு கையில் பிண்டி பாசம் கண்டகோடாளி சுத்தக்கடையம் இந்த அக்னி சட்டியுடன் எந்த எதிரி நடுங்க என்முன் வாவா தாயே வந்து அருள் புரிவாய் தாயே ஓம் கிளீம் வீரபத்ரம் ஜெயதய நம சுவாகா, அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு 18 தடவை அந்த மந்திரத்தை தர்பையை வச்சு சொல்லிட்டு
இதை என்ன பண்ணா கிழக்கு முகமா நம்ம உட்காந்து நல்லா ஆத்மாத்தமா வேண்டி அதை ஃபுல்லா குடிச்சிடும். அதாவது இடு மருந்து இருக்கா, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கான்னா ரெண்டு விஷயங்கள் என்னன்னா, ஒன்று நம்ம வாந்தி மூலயமா அந்த வாந்தியில் வரக்கூடிய பொருளை வைத்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது வயிற்றால் போகும். இந்த வயிற்றாலன்னும் போது இந்த வயிற்றால் போகும்போது என்ன ஆகும்னா, சில இடு மருந்தில் முடியே முளைச்சிருக்கும். நம்ம தலையில் எப்படி முடி இருக்கோ அதை மாதிரி அந்த மருந்தில் முடி முளைச்சிருக்கும். அந்த மாதிரி முடி முளைச்சிருச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறதே கஷ்டம்னு வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் கூட இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த அந்த பொருள் அப்படியே வெளியே வந்துடும். எதோட கொடுத்தாங்களோ அந்த பொருளோடு அது வந்து சேர்ந்துடும், கடைசியாக அதுதான் வரும். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ரொம்பவும் அதிகமாக இருந்தால் ஒரு மாத்திரையை வாங்கி போட்டுக்கலாம், தவறு கிடையாது. இப்படி சந்தேகம் இருக்கக்கூடியவங்க இதை பண்ணாலே கண்டிப்பாக அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இடு மருந்து மட்டும் இல்லை, நச்சுப் பொருட்கள் இருந்தால் கூட அது வெளியே வந்துடும். கேரளாவில் திருவிழான்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் கூட நம்ம முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வாந்தி மூலயமாக அந்த மருந்தை எடுக்கிறாங்க, கண் கூட பார்க்கலாம். அதாவது வந்து ஆட்டினுடைய அந்த புடுக்கன்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்டு புடுக்கன்ற மாதிரி வாயிலிருந்து அப்படியே கொட்டும் அந்த மருந்து வந்து, அப்படியே புடுக்கையாக கொட்டும். சிலதெல்லாம் தேஞ்சி போன மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி திருவிழான்ற இடத்துலையும் இதை வந்து எடுக்கிறாங்க. இடு மருந்துன்றது ரொம்ப மோசமானது, ஒரு மனிதனை பேயாக மாற்றக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது, ஆக்ரோஷமான தன்மை வந்துடும். சில குழந்தைகளுக்கு கூட இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தையெல்லாம் பெற்றவங்க பேச்சை கேட்கறது கிடையாது, கட்டுக்கு அடங்கிறது கிடையாது, ஆக்ரோஷமாக ஆகிறது. அவங்க அவங்க நல்ல ஒரு தாய் தகப்பனாக இருந்தால் கூட அந்த குடும்பமே நிம்மதி இழந்துடும். அப்படி நிம்மதி இழந்த குடும்பத்தில் இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் திருவிழான்ற ஊருக்கு போய் இதை செஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா, ஆனால் குறிப்பாக இது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு 18 வயசாவது இருக்கணும், அப்போ தான் தரணும். அப்படி சந்தேகம் இருக்கிறவங்க இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வயிற்றில் இருக்கிற இடு மருந்து வெளியே வந்துடும். அதை யாரும் செய்யாதீங்க, அது நல்லதே கிடையாது. அன்புங்கிறது ரொம்ப வேல்யூபிள், அந்த அன்பை கொடுங்க. அதில் கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் கண்டிப்பாக அந்த அன்பு வேலை செய்யும். கண்டிப்பாக. ஆமாம், நீங்கள் இவ்வளோ ஒரு வெளிப்படையாக வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டீங்க. இதை நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு நான் அதை பண்ணி தரேன் இதை பண்ணி தரேன் எடுத்து விடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மக்களுக்காக இவ்வளோ வெளிப்படையாக அதை சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். யாரும் இதை அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொன்னதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செய்து இதை வந்து செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் கூட இலவசமாக செய்யுங்க, இதை பணமாக்கிடாதீங்க. அதுதான், நீங்கள் நீங்கள் நம்மளே செஞ்சுக்கலான்னு என்ன மெஷர்மெண்ட்டில் என்ன பண்ணணுங்கிறதையே நீங்கள் மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். நன்றி, நன்றி.